அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாத்தையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி, நன்றி. இதுவரைக்கும் உங்கள் ஆதரவோடு கிட்டத்தட்ட ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையிட்டே நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம வாழ்நாளில் எப்பாவது கண்டிப்பாக இது நடந்திருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நடந்து போகிறப்ப அதில் ஒருத்தனை மட்டும் கொசு டார்கெட் பண்ணி கிடைக்கும் தெரியுமா? அதுக்கான காரணம் எப்பாவது தெரிஞ்சிருக்கா? அதுக்கான காரணம் இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் கொசுக்கு ரொம்ப பிடிச்ச கலராக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன கலர், கொசு ஏன் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை நான் இன்றைக்கி மீட் பண்ணுறேன். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். Sanjuicy TV welcomes you all. Press the bell icon on the YouTube app and never miss another update. Sanjuicy TV உங்களை அன்புடன் வர இருக்கிறது. வாழ்க்கையில் இந்த கேள்வி உங்களுக்கு எப்பாவது வந்திருக்கா? அதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச்சை நடத்தியிருக்காங்க. வாஷிங்டன் டீமில் சேர்ந்த ஒரு குழு, அந்த குழுவில் இருந்தவங்களை பற்றி பின்னாடி சொல்கிறேன். அந்த ரிசர்ச் நடத்தினப்ப அவங்க ரொம்ப மைன்யூட்டாக கண்டுபிடிச்ச விஷயம் கொசுவுக்கு பிடிச்ச கலர். அதை நம்ம கடைசியில் பார்ப்போம். கொசு அதோடய பிரெயின் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளாக கொசுவோட பிரெயின் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட் கவரேஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் ஒர்க் ஆகுது. அந்த ஃபஸ்ட் கவரேஜ் எப்படி இருக்குன்னா, சுமார் 50 மீட்டர் தொலைவில் இருக்கும் முன்னாடியே வந்து அதோடய ஃபஸ்ட் கவரேஜை அதனால தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபஸ்ட் கவரேஜ் கிடச்சதுக்கப்புறம் அது அவங்கள டார்கெட்டாக வச்சு முன்னேறி போகுது. ஆனால் 3 மீட்டர் முன்னாடி இருக்கிறப்பவே அது 3 விதமான செயல்பாடுகள்னால் வீழ்ச்சி அடையுது. வீழ்ச்சின்னு சொன்னோம்னா அதோடய எதிர்பார்ப்பை மாட்டுது. முதல் விஷயம் தோல் ஓட வண்ணம், இரண்டாவது விஷயம் நம்ம மேலே இருக்க வீசக்கூடிய துர்நாற்றம், மூன்றாவது அந்த நேரத்தில் இருக்கிற சூடு. இது மூணு தான் கொசுவோட டார்கெட்டை மாற்றுதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் நீ சொல்கிறதுக்கும் கொசு என்ன கடிக்கிறதுக்கும் என்னப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசு எப்படி வேலை செய்யுது, நம்மளோட மூச்சிலிருந்து ஆரம்பிக்குது. அதாவது நீங்கள் வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடு காற்றோட கலக்கிறதுக்கு சில நிமிடங்கள் ஆகுது. அந்த கார்பன் டை ஆக்சைடில் தொடங்கி நம்ம உடம்புலேருந்து வெளியே வர கெமிக்கல், என்ன சொல்கிற, உடம்புல கெமிக்கல் இருக்கா? ஆமாம், அந்த கெமிக்கல் வரைக்கும் அது நுகர்ந்து தன்னோட டார்கெட்டை சுமார் 50 மீட்டர் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வருது. 3 மீட்டர் இருக்கிறப்போ உறுதி பண்ணிக்கிது நம்மளோட டார்கெட் யார் அப்படிங்கிறத. நம்ம உடம்புல என்னென்ன விதமான கெமிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 300 வகையான கெமிக்கல்கள் இருக்கிறதா அந்த ரிசர்ச்சில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 300 வகை கெமிக்கலை அது எந்த வகை கெமிக்கலை டார்கெட் பண்ணுது அப்படின்லாம் கிடையாது. இந்த ரிசர்ச்சை வந்து 2 பேர்த்த வச்சு அவங்க நடத்தியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்திருக்காது. மைக்ரோப்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா எதிர்வினை குறைவாக இருக்கிறது. அந்த எதிர்வினை குறைவாக இருக்கிறப்ப நோய்களை தன்னோட ஈர்த்துக்கிற தன்மையை கொண்டதாக அந்த மைக்ரோப்ஸுங்கிற பாக்டீரியா. இந்த ரிசர்ச் அவங்க நடந்துட்டுறப்ப இந்த பரிசோதனையில் முதல் பண்ண ஆளுக்கு வந்து 3 விதமான பாக்டீரியாக்கள் வெளியே வந்திருக்கு. அது கொசுக்களை தன்னோட ஈர்ப்பில் சேர்த்துக்கலை. இரண்டாவது இருந்த ஆள் கிட்டத்தட்ட பாக்டீரியா கணக்கெல்லாம் வெளியே வந்திருக்கு, ஆனால் அவரோட ஈர்ப்பு கொசு அறிஞ்சிருக்கு. இப்போது கொசு என்னை 50 மீட்டருக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, என்னோட அதோடய டார்கெட் ஹோஸ்ட் நான் அப்படின்னா அது என்னை கிடைக்குமா? கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது. ஏன் சொல்கிறேன்னா, சுமார் ஒரு 3 மீட்ரு இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல், நம்மளோட வேர்வை, துரநாற்றம், அப்புறம் நம்மளோட உடம்புல இருக்க சூடு, நம்ம தோலோட வண்ணம், இது மூணும் அதோட டார்கெட்டை மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கொசுக்கு பிடிச்ச கலர் என்ன, அப்படியே சுவாரஸ்யத்தோடு வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொசு வந்து கடித்ததுக்கப்புறம் கொசு எப்படி அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டார்கெட்டை வச்சுட்டு வரப்போ நான் அதுலேருந்து எப்படிப்பா தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே விஷயந்தான். அந்த மைக்ரோப்ஸ் அதாவது பாக்டீரியா, எதிர்வினை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் தங்கள் நம்மளோட உடம்பில் அதிகமாக இருக்கணும். அதை தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிறாங்க அந்த சயின்டிஸ்ட். ஆனால் அந்த சயின்டிஸ்ட் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறாங்க, நீங்கள் வெளியில் போகிறப்ப கொசு உங்களை அதிகமாக கடிக்காமல் இருக்கணும்னா கருப்பு கலரை அதிகமாக உபயோகம் பண்ணாதீங்க. ஆமாம், கருப்பு தான் கொசுவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அதனால் இனிமேல் நாம் வெளியே போகிறப்ப கொசுகளின் தப்பிக்க சில, அதாவது
ஈர்ப்புகள் அதிகமாக குறைவாக கொண்ட வண்ணங்கள் வெள்ளை அதிகமாக பயன்படுத்த முடியும் அவங்க நம்மளை கேட்டுக்கிறாங்க. இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் ரொம்ப நம்புகிறேன். மீண்டும் இது போல் ஒரு சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை நண்பர்களோட பகிர்ந்துங்க. ஏதாவது நீங்கள் எனக்கு சொல்லணும்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. உங்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விளைபெறுவது சான்ஜூசி.